ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாண்டிஸ் குட்னஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு வ்ளாக் போட்டிருந்தேன், அதில் வந்து யூடியூப், ஆஃபீஸ் ஒர்க், அப்புறம் வீட்டு வேலை இதெல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், லைஃபை ஈஸியாக மாற்றுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பிளான் பண்ணுறதுக்கெலாம் அப்படின்னு. நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணி அந்த ஆப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண சொன்னீங்க. அதனால தான் இந்த வீடியோவில் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது கூடவே இந்த ஆப்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபோனில் இருக்கணும்னு நான் நினைக்கிற சில அப்ளிகேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது எதுவுமே ஸ்பான்சர்ட் கிடையாதுங்க. அதே மாதிரி நான் எல்லா ஆப்ஸ்லேயும் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சொல்கிற எல்லா ஆப்ஸும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எனக்கு யூஸ் ஆகிறது உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் நம்ம நாலேஜை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஃபிட்னஸ்க்கு தேவையான ஆப்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு சின்ன நோட் வந்து சொல்லிக்கிறேன், நான் ஷேர் பண்ண போகிற ஆப்ஸ் வந்து ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் வந்து இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலேருந்து கிடச்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் லைஃபை வந்து ஈஸியாக மாற்றுற ஆப்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஃபோன்லேயும் டிக்ஷனரி ஆப் வந்து இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த டிக்ஷனரி ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த டிக்ஷனரியை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிக்ஷனரி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நம்ம ஒரு நாளில் வந்து ஏதாவது ஒரு புது வார்த்தை வந்து எங்கேயா பார்த்துட்டே தான் இருப்போம். ஒரு படம் பார்க்கும் போது கீழே சப்டைட்டிலில் படிச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு புக்கு படிக்கும்போது நீங்கள் அந்த புது வார்த்தையை வந்து கேட்டிருக்கலாம். அந்த வார்த்தைக்கான மீனிங்கை வந்து நீங்கள் உடனே தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்கள் மனசில் வந்து பதிஞ்சிடும். நம்ம ஃபோன்லேயே வந்து டிக்ஷனரி ஆப் வச்சுருந்தோன்னா புது வார்த்தை பார்க்கும் போது உடனே நீங்கள் தேடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறையா டிக்ஷனரி ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது வந்து ஃபேவரட் ஆகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வீக்லி சேலஞ்சஸ் இருக்கும். இப்போ இந்த வாரம் பார்த்திங்கன்னா டாக் வேர்ட்ஸ் குவிஸ், அதாவது டாக் ரிலேட்டடாக இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நிறையா வந்து வரும், நமக்கு வந்து அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அண்ட் டெய்லி பார்த்திங்கன்னா வேர்ட் ஆஃப் த டே அப்படின்னு ஒன்று பாப்பப் ஆகும். ஸோ டெய்லி நம்மளால் புது வேர்டு வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இதில் நிறையா கேம்ஸ் கூட இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டோட மீனிங்கை தேடுறீங்க அப்படின்னா அதுக்கான மீனிங், ஆப்போசிட், அப்புறம் இதை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு அது ஈஸியாக மனசில் வந்து பதிஞ்சிடும். அதே மாதிரி தெசாரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த வேர்டுக்கு ரிலேட்டடாக என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். லேர்னிங்க்கு வந்து வயசே இல்லைங்க. அதுவும் வொக்கேபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கும் வந்து புது வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பிடிக்கும். அதனால என் ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால் வந்து டிக்ஷனரி ஆப் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோன்லாம் வரத்துக்கு முன்னாடி அட்ரஸ் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து டைரியில் வந்து எழுதி வைப்பாங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகிடுச்சு, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிட வேண்டியதான். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் வந்து நோட்ஸுக்காக ஆப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. என் ஃபோனில் டீஃபால்ட்டாக நோட்ஸ் அப்படிங்கிற ஆப் வந்து இருந்துச்சு, நான் அதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்படி சப்போஸ் உங்கள் ஃபோனில் நோட்ஸுங்கிற ஆப் இல்லைனா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நோட்ஸுன்னு சர்ச் பண்ணல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த கூகுள் கீப் நோட் அண்ட் லிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட்டை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். என் நோட்ஸ் வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருப்பேன். தாய்வானில் வந்து எந்த இடம்லாம் ஃபேமஸ், யாராவது ஒரு விஷயம் புதுசாக சொல்கிறாங்க அது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேங்க. புதுசாக ஒரு விஷயம் எங்கேயாச்சும் பார்க்குறேன் இல்லை யாராவது சொல்லி கேட்குறேன் அப்படின்னா நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இருக்கிறதுக்காக நோட்ஸில் வந்து சும்மா ஹின்ஸ் மாதிரி எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி ஸ்கின் கேர் டிப்ஸு, மணிரத்ன மூவி சஜஷன் இதெல்லாம் கூட நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆப்பும் வந்து ரொம்ப முக்கியம்னு நான் வந்து நினைக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக என் ஃபோனில் இருக்கிற ஆப் வந்து இந்த டு-டூ லிஸ்ட்டு. ஒரு விஷயம் நம்ம பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு செக் பண்ணும் போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் லிஸ்ட் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் தேடினாலே நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து வரும். அதுலேருந்து நீங்கள் எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு டு டூ அப்படிங்கிற ஆப்பு. என்னோட லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆப்பை பற்றிலாம் நான் பேசணும் அப்படின்னு நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் டுடேங்கிறது வந்து இன்றைக்கி என்ன வேலை பண்ணணும், அண்ட் வீக்லி ஷாப்பிங் இந்த வாரம் வந்து என்ன பொருள்லாம் வாங்கணுங்கிறத வந்து நான் லிஸ்ட்டு மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேங்க. இப்போ நம்மளுக்கு இதோ இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு என்றைக்கா ஒரு நாள் டக்குன்னு ஞாபகம் வரும், அப்போவே போய் நான் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன்.
அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பொருளை வாங்கினதுக்கப்புறமா நான் அதை வந்து டக் டக்குன்னு டிக் பண்ணிவிடுவேன். டிக் பண்ணிவிட்டு முடிஞ்சது இந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் டெலீட் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் புதுசாக அதே லிஸ்ட்லேயே ஆட் பண்ணிப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் இங்கிலீஷ். அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க, இந்த இம்ப்ரூவ் இங்கிலீஷுங்கிறது ஒரு ஆப்பு. நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் தேடினா அது வந்து வரும். இது என்னோடய பர்சனல் ஃபேவரட் ஆப். இந்த ஆப்பில் எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் வந்து இருக்கும். இந்த வேர்ட் கேம்ஸ்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். அதே சமயம் வந்து நம்ம ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டே இருப்போம். நம்ம வொகாபுலரியும் இம்ப்ரூவ் ஆகும். நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கேம்ஸாக விளையாட முடியும். மற்றதெல்லாம் லாக் ஆகிருக்க மாதிரி காமிக்குது பாருங்கள். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லை எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் விளையாடுவேன். இந்த மாதிரி கேம்ஸில் வந்து அடிக்ட் ஆகிறது ஒரு நல்ல விஷயந்தான் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா எலிவேட் அப்படிங்கிற ஆப்பு. இதை பற்றி நான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபிட்னஸ் ஆப்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்காக ஒரு தடவை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் வந்து நீங்கள் எலிவேட் அப்படின்னு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் தேடினீங்கன்னா கிடைக்கும். இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி, வொகாபுலரியை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருக்கும். எனக்கு இதை விளையாடுறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் ஷேர் பண்ண போகிற அப்ளிகேஷன் தான் வந்து பிளானிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ். அதோட நேம் மாதிரியே அந்த ஆப் வந்து நம்மளை ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரொடக்டிவ் அப்படின்னு ஆப் ஸ்டோர் இல்லை ப்ளே ஸ்டோரில் தேடினாலே இந்த ஆப் தாங்க ஃபஸ்ட்டு வரும். நான் வந்து இந்த ஆப்பில் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். பெய்டு வெர்ஷனில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப் எனக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டெய்லி பண்ண வேண்டிய வேலையை வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாங்க. ரெகுலர் ஹேபிட்டுங்கிறது நம்ம எவ்ரிடே டாஸ்க். ஒன் டைம் டாஸ்க்குங்கிறது இப்போ சப்போஸ் இன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணும், இன்றைக்கி நான் இந்த வேலையை பண்ணும் அப்படின்னா அதை வந்து நான் ஒன் டைம் டாஸ்கில் போட்டு வச்சுப்பேன். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன ஹேபிட் முக்கியமோ அது எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குங்க. நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு புது பழக்கம் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி புதுசாக கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னோடய ஹேபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு முன்னாடி தூங்கணும்னு எழுதியிருக்கேன். பிகாஸ் வந்து என்னோடய வேலை வந்து மோஸ்ட்டாக நைட் டைமில் தான் இருக்கும். சரி என்ன இருந்தாலும் 12 மணிக்கு தூங்கிடணும் அப்படின்னு நினப்பேங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஆனால் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தண்ணி குடிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரௌனி ரெசிபி பார்த்தீங்கன்னா நான் சண்டே ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சேன். சண்டே வந்து என்னால் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒன் டைம் டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணல அப்படின்னா வந்து அது நெக்ஸ்ட் டேக்கு மூவ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும்யா, இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு. நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒரு ஹேபிட்டில் வந்து நீங்கள் நோட்ஸ் எல்லாம் கூட எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறதால ஒரு நாளைக்கு என்னால் 5 ஹேபிட் தான் க்ரியேட் பண்ண முடியும். அன்னன்னைக்கு வீட்டுக்கு யூடியூபுக்கு என்னென்ன வேலை பண்ணணுங்கிறத இதில் வந்து நான் நோட் பண்ணிவிடுவேங்க. ஸோ இது வந்து எனக்கு பிளானிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்ல போகிறது எந்த அப்ளிகேஷன் பற்றியும் இல்லை, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நான் வந்து ப்ரொடக்டிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் டைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் டைம் கண்ட்ரோல் அப்படின்னு ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் தேடினா வந்து உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் வரும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது தேவைப்படலைங்க. இருக்கிற டைமில் வந்து எல்லா வேலையும் முடித்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் டைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எந்த சோஷியல் மீடியாவும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம டெய்லி ரிமைண்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெய்லி ரிமைண்டர் வந்து 2 ஹார்ஸ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஹார்ஸ்க்கு மேலே நான் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ரிமைண்டர் மாதிரி வரும். அடுத்து நான் சொல்ல போகிற 2 அப்ளிகேஷனும் வந்து கேர்ள்ஸ்க்காக தாங்க. ஃப்ளோ அண்ட் மாயா. உமனோட பாடியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. நம்மளோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, நம்ம பாடியை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, எப்போ ஓவுலேஷன் நடக்குது, நம்மளோட மூடு எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்றைக்கா பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஃபீல் ஆகும், ரொம்ப வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், ஆன்சியஸாக இருக்கும். அப்போ நான் இந்த மாயா ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், எனக்கு அதில் வந்து என்னோடய மூட் அண்ட் சிம்டம்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி காமிக்கும். எனக்கு வந்து பிஎம்எஸ் அப்படின்னு எனக்கு இருந்தால் ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரம் அப்படின்னா எனக்கு புரிஞ்சிடும். அந்த நேரத்தில் வந்து நான் எந்த டெசிஷனுமே எடுக்க மாட்டேன். அண்ட் வந்து ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி கோவம் வர்றது சகஜம், நீ வந்து அமைதியாக இரு அப்படின்னு என்னையே நான் வந்து காம் பண்ணிப்பேன். நம்ம பாடியை வந்து நம்ம பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இடத்துல நம்ம தப்பிச்சிடலாம்.
அவ்வளோதாங்க நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ஏதாச்சும் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயிலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லை ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.